ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளீஸ் தமிழ் வீவர்ஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா நான் உங்கள் சக்சஸ்ஃபுல் சத்யா ஒருவருடைய மனைவி வளையல் அணியாமலும் பொட்டு வைக்காமலும் இருந்தா அவங்கள தாராளமா விவாகரத்து பண்ணலாம் அப்படின்னு குவஹாத்தி ஹைகோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அசாமை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய குடும்ப சண்டையை எடுத்துக்கிட்டு ஒரு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதுல மனைவி என்ன சொல்லிருக்காங்கன்னா கணவருடைய உறவினர் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க ஆனா கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்றரை வருஷம் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இருக்கோம் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி வந்து என்ன தனி கொடுத்தன வர சொன்னா நான் என்னுடைய வயதான தாயை பராமரிச்சுட்டு இருக்கேன் ஆனா அவங்கள விட்டுட்டும் வர சொல்றா என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் மறுத்துட்டேன் அதுக்கப்புறம் நாங்க அஞ்சு வருஷம் பிரிஞ்சுதான் வாழ்றோம் சோ அவ தனி கொடுத்தன நான் போகாம இருக்கிறதால என்னுடைய உறவினர்கள் எல்லாம் அவங்கள படுத்துறதா கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா குடும்ப நல நீதிமன்றம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இதெல்லாம் உங்க வீட்டுலயே போய் பேசி தீர்த்துக்குங்கயா அப்படின்னு சொல்லி சாதாரணமா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க இத பத்தி விசாரிச்சு கடைசியா நீதிபதி தீர்ப்பு விடுப்பு கொடுக்கிறாரு எப்ப ஒருவருடைய மனைவி வலையில் அணியாமலும் பொட்டு வைக்காமலும் இருக்காங்களோ அப்பவே அவங்க தன்னை திருமணம் ஆகாத மாதிரி காட்டிக்கிறாங்க அர்த்தம் ரெண்டாவது அந்த பந்தத்திலேயே நம்பிக்கை இல்லாதவங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாம அந்த கணவருடைய உறவினர் கொடுமைப்படுத்துனதுக்கான போதிய ஆதாரமே இல்ல சோ இந்த மாதிரி ஒரு மனைவி கணவர் மேல பொய் புகார் கொடுக்கிறதுன்றது ஒரு வகையான கிரிமினல் குற்றம் அப்படின்னு ஒரு முறை உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கா சொன்னா பார்த்தாது பாஸ் எல்லாருக்கும் தெரியவாவது படுத்துங்க முக்காவாசி ஆண்களுக்கு ரொம்ப நல்லதாவே போவோம் அதனால ஒருவருடைய மனைவி வளையல் அணியாமலும் பொட்டு வைக்காமலும் இருந்தா அவங்கள தாராளமா விவாகரத்து செய்யலாம் அப்படின்னு ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல ஜெயிச்சுட்டு போன எம்எல்ஏ மாதிரி ஆண்களுக்கு சாதகமான சட்டத்தையும் எப்பயாவது ஒரு முறைதான் பார்க்க முடியுது